நோயாளியை படுக்க வைத்தாவது உட்கார வைத்தாவது நாடி பரிசிக்கலாம். நாடியின் பேதாபேதம் நடந்து தேகமலண்டிருந்தாலும் சாப்பாடு சுடு பதார்த்தங்கள் சாராயம் முதலிய லாகிரி வஸ்துகள் புகையிலை வெயில் சுரம் நித்திரை பங்கம் மனசஞ்சலம் அதிபடயனம் இரத்தம் வடிதல் முதலானதுகளில் நாடி நடை தீவிரமாயும் படபடமென்றும் ஓடும். பசி விசனம் குளிர் அதிக நித்திரை முதலானதுகளில் நாடி நடை குறையும். விருத்தர் பாலர் ஷயரோகி நாசரோகி தரித்திரர் சிற்றின்பம் செய்தவர்கள் தண்ணீரில் மூழ்கினவர்கள் இவர்கள் தாதில் உண்மை தெரியாது. அவங்க நாடி ஓடாதுங்க, திருப்பி சொல்லுங்க. விருத்தர் பாலர் ஷயரோகி நாசரோகி தரித்திரர் சிற்றின்பம் செய்தவர்கள் தண்ணீரில் மூழ்கினவர்கள் இவர்கள் தாதில் உண்மை தெரியாது. அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதுங்க, நாடி நின்றுறோம், வேற ஒன்றும் இல்லை. திருப்பி வந்து ரன்னாவதுக்கு இப்போ இது கொடுத்தோன்னா ரன்னாயிரும். அடுத்தது நாடி பார்க்கும் ஸ்நானத்திற்கு மேல் யாதொரு கட்டியிருந்தாலும் பூமியில் கரத்தை ஊன்றி கொண்டிருந்தாலும் காலை கட்டி கொண்டிருந்தாலும் நாடி நடை தோற்றாது. நாடி பார்க்கும் மாதவரே திரை வைகாசிக்கு உதயத்தில் ஆணி ஆடி ஐப்பசி திகைக்கும் மத்தியானத்தில் மார்கழி தை மாசிக்கும் அஸ்தமானத்தில் பங்குனி ஆவணி புரட்டாசிக்கும் ராத்திரியில் பார்க்க நாடி தெளிவாய் தோன்றும். கைகளிலும் கண்ணக்குழியிலும் கால் பெருவிரலுக்கு மேலாக கணுக்காலின் உட்புறத்திலும் நாடி பரீட்சிக்கலாம். ஆனால் கை நாடி பரீட்சையே சகலத்திற்கும் உத்தமம். மானிடர்களுக்கு 72,000 நரம்புகளில் நாடிகள் நடக்கிறது. அதில் பிரதானமாய் கையை பிடித்து நாடி சொல்வதே என்றால் மணிக்கட்டு பரியந்தம் கையில் நாடி பெருநரம்பு இரத்த குழாய் சிரித்திருப்பதால் வாதப்பித்த சேத்மமாகிய நாடிகளை எளிதில் அறியலாம். மற்ற இடங்களில் இரத்த குழாய் பருத்திருப்பதால் எளிதில் அறியக்கூடாது. நாடியை பிடித்து பரிசிக்கும் விதம் கையை பிடித்து நெட்டை வாங்கி அனல் பறக்க தேய்த்தும் பெருவிரல் பக்கமாகவிருக்கும் ஆரையன்பின் பேரிலோடும் நாடியை மணிக்கட்டுக்கு ஓரங்களும் மேலாக 3 விரல்களால் சமமாக மெதுவாய் அழுத்தி நாடியை பரீட்சித்த பின்பு விரல்களை மாறி மாறி அழுத்தி தளர்த்தி பார்த்தால் நாடி நடையை அறியலாம். ஸ்திரீ புருஷர்களுக்கு நாடி பார்க்கும் வகை வலது கையிலும் இடது கையிலும் நாடி பரீட்சிக்கலாம். ஆனால் புருஷருக்கு வலது கையிலும் பெண்களுக்கு இடது கையிலும் நாடி பரீட்சிப்பது கிரமம். மேற்சொல்லிய கிரமத்துடன் நாடியை பரீட்சிப்பதில் முதல் விரக்கில் வாதநாடி, நடுவிரக்கில் பித்தநாடி, கடைவிரக்கில் சிலேத்ம நாடி. ஒரு நிமிஷம் இதை நல்லா கவனிச்சிக்கிங்க, மட்டும் சொல்லுங்க டாக்டர். மேற்சொல்லிய கிரமத்துடன் நாடியை பரீட்சிப்பதில் முதல் விரக்கில் வாதநாடி, முதல் விரல்ல வாதநாடி நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ரெண்டாவது நடுவிரக்கில் பித்தநாடி, நடுவிரல்ல பித்தநாடி. அடுத்து கடைவிரக்கில் ஸ்லேத்மநாடி, ஸ்லேத்மநாடி. இப்படி வந்து 3 நாடியை வச்சு மணிக்கட்டில் பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்கு பேர் நாடின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பூதநாடி குருநாடின்னு 5 வரலையும் கவனிக்கப்பாங்க, அது அடுத்தாக்கள் தெரியும் உங்களுக்கு. இந்த 3 நாடியை வச்சு மணிக்கட்டில் அவங்களுக்கு உண்ட நோய் கண்டறிய முறை தான் நம்மளுடைய இந்திய பாரம்பரிய கலையில் இருக்குது. மற என்ன நம்ம மூதாதையர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்களோ, பாரம்பரிய சித்த வைத்தியங்களில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மற்ற இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து அது பிடிப்படாது. வாதம் எது பித்த எது ஸ்லேத்மம் எதுன்னு உங்களுக்கு பிடிப்படணும் அப்படின்னா பரீட்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் படிங்க. அந்த விஷயங்களை படித்தா தான் வந்து நம்மளுக்கு வந்து அதை தொட்டு காட்டாத சுட்டு போட்டாலும் வராதுன்னுப்பாங்க. அந்த கலை தான் இதெல்லாம். அதனால் நீங்கள் வைத்திய முறைகளில் இருக்கிறவங்க தயவு செய்து நீங்கள் நினச்சிங்க வாத பித்த ஸ்லேத்ம நாடிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தாக்கில் உங்களுக்கு தெரிய வரும். அதை எப்படி பரீட்சை பண்ணணும், பெண்களுக்கு இங்கே எப்படி பரீட்சை பண்ணணும், ஆண்களுக்கு எப்படி பரீட்சை பண்ணணும்னு நம்ம மூதாதையர் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. முக்கியமான கலை இது, தன்னாரிய கலையில் ஒரு முக்கியமான பங்கு வகி வைத்திய கலை. அப்படின்னா அதை வந்து மறுபடியும் நம்ம எங்கே பண்ணணும்
அப்படிங்கிறத நல்லா படிச்சுக்கிங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது.